ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் லக்கி ஸ்கிராப். ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம லூடோ செட் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். லூடோ காயின்ஸ் ப்ளஸ் அதோடைய டைஸ் எப்படி செய்யறதுன்னு பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு இந்த மாதிரி ஒரு கார்போர்ட் ஷீட் எடுத்துக்கோங்க. எடுத்தது ஏ4 ஷீட்டெல்லாம் கப்பர் பண்ணிவிட்டு 15x15 சென்டிமீட்டர் ஸ்கொயர் ஷேப் கார்போர்டாக இதை வந்து மெஷர் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி லெஃப்ட் சைட்லேருந்து 6 சென்டிமீட்டர், ரைட் சைட்லேருந்து 6 சென்டிமீட்டர் வந்து மார்க் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு சென்டரில் 3 சென்டிமீட்டர் வந்து பேலன்ஸ் இருக்கும். இந்த மாதிரி 4 சைட்ஸுமே வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணி மெஷர் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அந்த நம்ம மார்க் பண்ணியிருக்கிற அந்த எல்லா பாயிண்ட்ஸுமே வந்து லைன் போட்டுக்கலாம். லைன் போட்டதுக்கப்புறமா அந்த சைடில் இருக்கிற ரெண்டையும் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி லைன் போட்டுக்கோங்க. லைன் வந்து ஸ்ட்ரெயிட்டாக வந்து பார்த்து போட்டுக்கோங்க. வந்து லைன் வந்து ட்ரா பண்ணியாச்சு. இதுக்கப்புறமா வந்து அந்த சென்டரில் இருக்கு இல்லையா, ஸோ அதையும் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த மாதிரி மார்க் பண்ணதுக்கப்புறமா அந்த ட்ரா பண்ணதுக்கப்புறமா ஸ்கேலில் வந்து 1 சென்டிமீட்டர் 0.5 சென்டிமீட்டர் சம்திங் கேப் விட்டு இந்த மாதிரி அந்த இடத்துல வந்து ஸ்கொயர் ஷேப் சென்டரில் ஒன்று போட்டுக்கோங்க. இப்போ அந்த 4 சைட்ஸுமே நம்ம வந்து போட்டாச்சு. இப்போ அதுக்கப்புறமா அந்த சென்டரில் அந்த பாக்ஸில் இந்த மாதிரி இன்டூ போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் வந்து சென்டரில் 3 சென்டிமீட்டர் இருக்கும், ஸோ 1 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி 3 டிவைட் பண்ணிக்கணும். அதாவது 2 பாயிண்ட்ஸ் மார்க் பண்ணாலே நம்மளுக்கு 3 டிவிஷன்ஸ் வந்து வந்துடும். இப்போ இந்த மாதிரி இருக்கும். 4 சைட்ஸுமே வந்து லைன் ட்ரா பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இந்த ஸ்கேல் இப்படி வச்சுட்டு இப்போ வந்து நம்மளுக்கு 6 பாக்ஸஸ் கண்டிப்பாக இங்கே வேணும். நீங்கள் உங்கள் பெருசாகவோ சிறுசாகவோ எடுத்துருந்தீங்கன்னா சென்டிமீட்டர்ஸ் சேஞ்ச் ஆகலாம். எனக்கு கரெக்டாக 6 சென்டிமீட்டர் இருந்ததுனால கரெக்டாக 1 சென்டிமீட்டர் மார்க் பண்ணிவிட்டு 6 பாக்ஸஸ் வந்து நான் வந்து கரெக்டாக ட்ராப் பண்ணிட்டேன். சென்டிமீட்டர்ஸ் வெரி ஆகும்போது நீங்கள் கரெக்டாக கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ போட்டதுக்கப்புறமா அந்த இடத்துல அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கலாம். 4 சைட்ஸுமே வந்து இந்த மாதிரி லைன் ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போது அந்த சென்டரில் ஹோம் அப்படின்னு சொல்லி 4 ஸ்பேஸ்லேயுமே எழுதிக்கலாம். சும்மா நம்ம எழுதி வைக்கிறது தான், அதோட ஸ்பேஸ் கரெக்டாக எப்படி இருக்குது அப்படின்றத. அதுக்கப்புறம் நம்ம கலர் அடிச்சுட்டு அது மேலே ஸ்டிப்பன் யூஸ் பண்ணி எழுதிக்கலாம். இப்போது ஏதாவது நீங்கள் காயின் எந்த சைஸில் இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி ஒரு கேப் எடுத்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டுக்கோங்க. 4 சர்க்கிள்ஸ் நான் வந்து ஃபெவிஸ்டிக்கோட கேப் யூஸ் பண்ணுறேன். இப்போ 4 சைட்ஸ்லையுமே வந்து ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் இதுக்கு வந்து ஸ்கெட்ச் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்படி உங்களுக்கு பிடிச்ச ஏதாவது ஒரு 4 கலர்ஸ் எடுத்து ஸ்கெட்ச் பண்ணிக்கலாம். இல்லை லூடோ செட்டில் இருக்கிற அதே 4 கலர்ஸ் கூட பண்ணிக்கலாம். நான் லூடோ செட்டில் இருக்கிற அதே 4 கலர்ஸ் யூஸ் பண்ணி தான் கலர் பண்ணியிருக்கேன். இப்போது நான் பண்ணுற மாதிரி வந்து எல்லா கலர்ஸ்க்குமே பண்ணணும். லெஃப்ட் சைட்லேருந்து அது ஹோமுக்கு போகிற மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா சைடுலேருந்தும் பார்த்தா அப்படி தான் தெரியணும் ஒவ்வொரு கலருக்குமே. இப்போ அந்த ஏரோ மார்க்ஸ்லாம் கரெக்டாக போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி அந்த இடத்துல ஹோம் அப்படிங்கிறத ஹைலைட் பண்ணிக்கலாம். பென்சிலில் ரைட் பண்ணியிருந்தோம் இல்லையா. இப்போ ஸ்டிக் பென் யூஸ் பண்ணி நான் இப்போ ஸ்டார் போடுற இடத்துல எல்லாத்துலேயுமே வந்து ஸ்டார் போட்டுக்கோங்க. ஏன்னா அது வந்து சேஃப் பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு மீன் பண்ணோம். லூடோவில் ஸ்டார் வரலன்னா நீங்கள் ரவுண்ட் சும்மா வந்து ஒரு சர்க்கிள் போட்டுக்கலாம். இப்போ அந்த ஏரோ மார்க்ஸையும் ஹைலைட் பண்ணியாச்சு. இப்போது அதே மாதிரியே ஒரு கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. நம்ம லூடோ போர்ட் செஞ்ச மாதிரி ஒரு கார்ட்போர்டு, அதில் 2x2 சென்டிமீட்டர் அப்படிங்கிற இதில் வந்து ஒரு ஸ்கொயர் ஷேப் போட்டு அதுக்கு மேலே ஒரு ஸ்கொயர் அதே மாதிரியே, அதுக்கு சைடில் இதே மாதிரியே போட்டு இதுக்கு சைடில் போட்டு கீழே அதே மாதிரியே 2 பாக்ஸஸ் இந்த மாதிரி ட்ரா பண்ணி எடுத்துகிட்டு அந்த சைடில் இப்போ நான் வந்து ட்ரா பண்ணுற மாதிரி எந்தெந்த இடத்துலலாம் ட்ரா பண்ணணுமோ அந்தந்த இடத்துல மட்டும் தான் ட்ரா பண்ணணும். ஸோ இப்போ நான் காமிக்கிற இடத்துல மட்டும் வந்து ட்ரா பண்ணால் போதும். இப்போ ட்ரா பண்ணதுக்கப்புறம் இது வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம். கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ஒயிட் ஷீட் யூஸ் பண்ணி இதை வந்து ஃபெவிகால் அப்ளை பண்ணி கவர் பண்ணிக்கலாம்.
இப்போ அதையும் வந்து கவர் பண்ணதுக்கப்புறமா கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறமா நம்ம அந்த சைடில் வந்து எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ண அந்த இதை வந்து நல்லா வந்து பெண்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் அந்த பீசஸ் ஒவ்வொரு சைட்ஸும் இருக்குல்லையே, ஸோ அதையும் வந்து இந்த மாதிரி பெயிண்ட் பண்ணிக்கோங்க. இப்போ அந்த இடத்துல மட்டும் எக்ஸ்ட்ரா ட்ரா பண்ண இடத்துல மட்டும் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு இந்த மாதிரி பேஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ எல்லா இடத்துலையுமே வந்து பெயிண்ட் பண்ணிவிட்டு க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு பேஸ்ட் பண்ணிட்டோம்னா நம்மளுக்கு வந்து சூப்பராக டைஸ் ரெடி ஆயிரும். இப்போது அது நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறமா ஸ்டிக் பென்னில் யூஸ் பண்ணி நம்ம வந்து அந்த நம்பர்ஸ் டாட் வச்சுக்கலாம். 6 போட்டு அதுக்கு ரைட் சைடில் 2, லெஃப்ட் சைடில் 3, அது ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா 4, அதுக்கு பேக் சைடில் வந்து பார்த்திங்கன்னா 4, அதுக்கு முன்னாடி வந்து 5, அப்படி 6 ஃப்ரண்ட் சைடு, அப்புறம் பேக் சைடு பின்னாடி வந்து 1. இதெல்லாம் வந்து ட்ரா பண்ணி எடுத்தாச்சு. அதுக்கப்புறம் நம்ம காயின்க்கு வந்து எந்த கேப் யூஸ் பண்ணமோ அந்த இடத்துல போர்டில் எந்த கேப் யூஸ் பண்ணி அங்கே சர்க்கிள் ட்ரா பண்ணமோ காயின் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அந்த கேப் யூஸ் பண்ணியே மொத்தம் 4 கலர் இருக்குது. ஸோ 16 காயின்ஸ் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ தின்னான கார்ட்போர்டு எடுத்துக்கோங்க. அந்த கார்ட்போர்டில் இந்த மாதிரி 16 பீசஸ் இந்த மாதிரி வரைஞ்சி எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கலர்லேயே கலர் பண்ணி எடுத்தாச்சு. நீங்கள் காயின்ஸ்க்கு வேறு ஏதாவது கூட யூஸ் பண்ணிக்கலாம், கார்ட்போர்டு யூஸ் பண்ணணும்னு இல்லை, வேறு ஏதாவது திங்ஸ் யூஸ் பண்ணி கூட நம்ம விளையாடிக்கலாம். இப்போ டைஸ் ரெடி ஆகிடுச்சு, போர்டு ரெடி ஆகிடுச்சு, காயின் ரெடி ஆகிடுச்சு, நம்ம லூடோ செட் ரெடி ஆகிடுச்சு. ஸோ வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.